மாயான கொள்ளை என்றால் சிவனுக்கு பிரம்மதோஷம் பிடிச்சதுனால சிவன் சுடுகாட்டில் இருக்கிறார். அந்த சிவன் பித்தை தெளிய வைக்கிறதுக்கோசரம் அம்மன் வந்து வேடமிட்டு பிரம்மகாபால பிரம்மகாபாலை வந்து சிவன் கையில் பிடிச்சிருது. அதான் பிரம்மதோஷம் அந்த சிவன் கையில் விட்டு பிரம்மகாபாலம் இறங்கணும், சிவனுக்கு பித்து தெளியணும். அந்த பித்து தெளிய வைக்கிறதுக்கோசரம் அம்மன் வந்து குறத்தி வேடமிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு போய் அரிசி வாங்கிட்டு வந்து அந்த சிவன் நைட்டு அந்த சாப்பாட்டில் சிவ பூஜை செஞ்சு அந்த சாப்பாட்டில் சிவ பூஜை செஞ்சு நைட்டு சிவ பூஜை போட்டு அந்த சாப்பாடு வந்து நாங்கள் வேடமிட்டு மயானத்தை கொண்டு போவோம். அங்கே கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சு அந்த சாப்பாடை வந்து நாங்கள் வந்து பதிவுருவு போட்டு பூஜை கொடுத்து ஆர்டர் எடுத்து அந்த சாப்பாடை வந்து அந்த பிரம்ம கவாலத்துக்கு நாங்கள் தூக்கி போடுவோம். தூக்கி போட்டதுனால சிவன் கைப்பற்றிய பிரம்ம கவாலம் அந்த சாப்பாடு ருசிகளை வந்து மொதல் ரெண்டு உருண்டைக்கு சிவன் கையில் இருக்குது, மூணாவது உருண்டை போகிற மாதிரி போட்டு பவாலை பண்ணி கீழே போட்டுருவோம். போட்டுட்டோமா சிவன் கையில் இந்த பிரம்ம காபாலம் இறங்கி கீழே வந்துடுது. சிவன் கையில் இப்போ பிரம்ம காபாலம் இறங்கி கீழே வந்ததுனால சிவனுக்கு பிடிச்ச பிரம்ம தோஷம் சிவனை விட்டு விளைக்கிறது. அதுதான் இந்த பண்டிகையோட ஐதீகம். இது வந்து வருஷம் வருஷம் நாங்கள் வந்து ஒரே முறையாக இந்த இது தான் ஒரே நாங்கள் நடத்திட்டு வந்துட்டுருக்கிறோம். இதுதான் இந்த மாசானதோட சிறப்பு. சில பேர் மயான கொள்ளைமாங்க, சில பேர் மாசானமாங்க. இது மயான கொள்ளை. அப்போ போய் சாம்பலை போய் கொள்ளையடிக்கிறது. கொள்ளை சுடுகாட்டில் இருக்கிற சிவனை பித்தம் தெளிய வச்சு பிரம்ம தோஷம் போக்க நீக்கி கூட்டிகிட்டு வந்தது வர்றது தான் இந்த மயான கொள்ளை நிகழ்ச்சி. அவ்வளோ இதுவும் நாங்கள் வந்து வருஷ வருஷமாக மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு சிவ பூஜை போட்டுட்டு ரெண்டாவது வந்துட்டு அம்மனுக்கு அடுத்த நாள் அமாவாசை அன்னைக்கு காளி வேடமிட்டு வீரபத்திர வேடமிட்டு நாங்கள் கொண்டு போய் சுடுகாட்டில் போய் நாங்கள் பூஜை பண்ணிட்டு இந்த நன்றி கடன் நாங்கள் சாமிக்கு நாங்கள் செலுத்திட்டு வருவோம். இதுதான் வருஷ வருஷம் நாங்கள் செய்கிறது. இதே இந்த இதோட சிறப்பு. பாடமரம் தூக்கிட்டு ஆடி வராங்க.